வணக்கம் மற்றொரு இன்றைய பதிவோடு இணைந்திருக்கின்றோம். தேர்தலை நடத்தவில்லை என்றால் போராட்டம். இந்திய மீனவருக்கு அனுமதி அளித்தால் போராட்டம் வெடிக்கும். மிலேச்சத்தனமான சட்டத்தை ஒழிக்கும் நடவடிக்கை வடக்கிலிருந்து தெற்குக்கு விஸ்கரிப்பு நடவடிக்கை. விரைவில் முடக்கப்படவுள்ள ஸ்ரீலங்கா விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. இவைதான் இன்றைய நிலை. அதாவது ஸ்ரீலங்காவை பொறுத்தவரையில் இந்த நிலைதான் காணப்படுகின்றது. இந்நிலையில்தான் கொழும்பு துறைமுக நகரமைக்கும் போது சீனாவுடன் ஏற்படுத்தி கொண்ட நெருக்கமான உறவு காரணமாக இந்தியாவுடன் பகைத்துக் கொள்ளும் சூழல் ஏற்பட்டது. இந்தியாவின் பகைமையை பெற்றுக்கொண்டு இதனை நடைமுறைப்படுத்தினாலும் எமக்கு ஆபத்தில் உதவியது இந்தியா தான் என்பதை மறக்க முடியாது. 4 பில்லியன் அமெரிக்க டாலரை இந்தியா கொடுத்தது. இந்தியா ஆபத்தில் கை கொடுத்தது, சீனா ஆபத்தில் கைவிட்டது. இதுதான் உண்மையான விடயம். வெளிநாட்டு மக்களுக்கும் உள்ளூர் மக்களுக்கும் அரசாங்கத்தின் மீது இன்று நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை இல்லாமையின் காரணமாக வெளிநாட்டு உதவி கிடைப்பது தடுக்கப்படுகின்றது. மக்கள் தினமும் போராட வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது. போராட்டம் செய்யும் போது பல்வேறு வகைகளிலும் போராட்டக்காரர்களை துன்புறுத்தியும் நிகழ்வுகளும் நடைபெறுகின்றன. ஜனாதிபதி மக்களின் வாக்குகள் இல்லாமல் வந்தாலும் தற்போது மக்களின் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவே. இதனால் அவர் மக்களின் நம்பிக்கையை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றார். இந்த நிலையில் மார்ச் மாதம் 1ஆம் தேதி முதல் நாடு முடக்கப்படும் என துறைமுக தொழிற்சங்க கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. அரசாங்கத்தினால் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள வருமான வரி சட்டம் உடனடியாக நீக்கப்பட வேண்டும் என துறைமுக தொழிற்சங்க கூட்டமைப்பின் உறுப்பினர் ஜியாமெல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். அவ்வாறு செய்யாவிட்டால் மார்ச் முதல் இருந்து நாட்டை முடக்குவோம் என அவர் எச்சரித்துள்ளார். புதிய வருமான வரி சட்டத்துக்கு எதிராக கொழும்பில் இடம்பெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போதே இதனை குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை பயங்கரவாத சட்டத்தினால் வடக்கு கிழக்கு மக்கள் பல வருடங்களாக அனுபவித்து வரும் பிரச்சனைகளை தெற்கில் உள்ள சமூகத்துக்கு தெரியப்படுத்தி அந்த சட்டத்தை இல்லாது ஒழிக்க பாரிய தலையீடு மேற்கொள்ளப்படும் என இலங்கை மாணவர் அமைப்பின் முன்னணி தலைவர் ஒருவர் தெரிவித்துள்ளார். இந்த சட்ட மூலம் தொடர்பில் தெற்கில் உள்ள சமூகத்தினிடம் தீவிரமான கலந்துரையாடல் எதுவும் இல்லை. வடக்கு சமூகம் எதிர்நோக்கும் பிரச்சனையையும் கிழக்கு சமூகம் எதிர்நோக்கும் பிரச்சனை தெற்கில் உள்ள சமூகத்துக்கு எடுத்து வருவோம். பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவதற்கு தொடர்ச்சியான பாரிய தலையீடுகள் மேற்கொள்ளப்படும் என அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டாளர் வசந்த முதலிக்கே தெரிவித்துள்ளார். பயங்கரவாத சட்டத்தை ஒழிக்க வேண்டும், திருத்தங்கள் வேண்டாம், மாற்றீடுகள் வேண்டாம் என்று தொனிப்பொருளிங்கில் இலங்கை மன்ற கல்லூரியில் தொழிற்சங்கங்கள் மற்றும் வெகுஜன அமைப்புகளால் ஏற்பாடு செய்யப்பட்ட கலந்துரையாடலில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதுதான் அவர் இந்த விடயத்தை சொல்லியிருந்தார். 2022 ஆகஸ்ட் 18ஆம் தேதி மாணவர் போராட்டத்தில் கலந்து கொண்டு திரும்பும் போது கைது செய்யப்பட்டு பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் 5 மாதங்கள் விளக்க மறியலில் இருந்து பின்னர் விடுவிக்கப்பட்ட வசந்த முதலிக்கு பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட்டு அனைத்து அரசியல் கைதிகளையும் விடுவிப்பது குறித்த அணுகுமுறை ஒன்று உருவாக்கப்பட வேண்டும் என இதன் போது சொன்னார். பயங்கரவாத தடை சட்டத்தின் பெயரை புதிய பெயரில் நடைமுறைப்படுத்த இடமளிக்கப்படாது எனவும் மாணவர் தலைவர் மேலும் சொல்லியிருக்கின்றார். இந்த சட்டத்தின் பெயரை மாற்றி அதனை முட்கொண்டு செல்ல திட்டமிடும் அரசாங்கத்துக்கு ஒன்றை கூற வேண்டும். இதனை வேறு பெயரில் பின்கதவால் கொண்டு செல்ல இயலாது. எனவே நிச்சயமாக இதை இல்லாது ஒழிக்க வேண்டும். இந்த மிலேச்சத்தனமான சட்டத்தை ஒழிப்பதற்கு பல்வேறு வழிகளிலும் தொடர்ச்சியான தலையீட்டை நாங்கள் மேற்கொள்வோம் என தெரிவித்துள்ளார். அத்துடன் இலங்கை கடற்பரப்புக்குள் நுழையும் இந்திய மீன்பிடி படகுகளை தடுக்க முடியாது என்று ஸ்ரீலங்கா கடற்படை தெரிவிப்பதாகவும் அந்த படகுகளின் வருகையை கட்டுப்படுத்த அனுமதி பத்திரம் வழங்குவது குறித்து பேச்சுவார்த்தை இடம்பெற்று வருவதாகவும் வெளிவிவகார அமைச்சர் அலி ஜப்ரி தெரிவித்தார். இலங்கை தமிழரசு கட்சியின் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதன் நாடாளுமன்றத்தில் வைத்து அந்த கருத்துக்கு பதிலளித்திருக்கின்றார். இந்திய வெளிவகார அமைச்சர் ஜெய்சங்கர் இலங்கைக்கு அண்மையில் வந்தபோது கூட நாம் இதை பற்றி பேசினோம். அதேபோன்று வெளிவகார அமைச்சிலும் கடற்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தோடவும் அதிகாரிகளை அழைத்தும் கலந்துரையாடினோம் என்று குறிப்பிட்டார். வடக்கில் உள்ள மீனவர்களை பாதுகாக்க வேண்டும் என்பதே தமது முதலாவது அக்கறை என்றும் எமது மீன் வளங்களை எவ்வித ஆபத்துமில்லாது பாதுகாக்க வேண்டும், ஒரு நீண்டகால தெரிவு ஒன்று வர வேண்டும், இவற்றை எப்படி செய்யலாம் என்ற பேச்சுக்களே இடம்பெற்று வருவதாக கூறினார். அந்த வகையில் தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்பரப்புக்கு எவ்வளவு தூரம் வரலாம் என்பது குறித்து அனுமதி பத்திரம் வழங்குமாறு தெரிவித்துள்ளதுடன் அனுமதி பத்திரம் மூலம் பெறும் பணத்தை எமது மீனவர்களுக்கு வழங்குவது குறித்து கலந்துரையாடி வருவதாகவும் சொல்லியிருக்கின்றார்.
எமது மீனவர்களின் தேவைகளுக்குத்தான் முதலிடம் என்பதனை நாம் ஏற்றுக்கொள்கின்றோம். அதே நேரம் இலங்கை இந்தியாவுக்கு இடையில் பிரச்சனைகளை ஏற்படுத்தவும் முடியாது. என்ன நடந்தாலும் கூட 2,000-3,000 படகுகள் தினமும் வந்து கொண்டுதான் இருக்கின்றன என்று சுட்டிக்காட்டினார். இதனை தடுக்க முடியாது என்று கடற்படை கூறுகின்றது. ஆனால் இரு நாடுகளுக்கும் இடையில் நல்லதொரு கலந்துரையாடல் இடம்பெற்று ஒப்பந்தம் ஒன்றுக்கு வர முடியுமானால் அனுமதி பத்திரம் வழங்க முடியும் என்றால் இந்திய கடற்படை மூலம் தமிழக மீனவர்களை கட்டுப்படுத்த முடியும் என்றார். அதேவேளை இழுவை மடி வலை மீன்பிடிக்கு ஒருபோதும் அனுமதி வழங்க மாட்டோம் என்று கலந்துரையாளர்களிடம் பெறுமானால் நிச்சயம் தமிழ் மக்களின் பிரதிநிதிகளாக உங்களையும் அழைப்போம் என்று தெரிவித்திருந்தார். இதேவேளை இலங்கை கடற்பிராந்தியத்தில் இந்திய மீனவர்களுக்கு மீன்பிடி தொழிலில் ஈடுபடுவதற்கு அனுமதி வழங்கப்படும் செயல் அரசாங்கம் வேண்டுமென்றே வடக்கு பிராந்திய மக்களின் பொருளாதாரத்தை அழிக்கும் செயல் என்று தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் சாடியுள்ளார். பல வருடங்களாக தமிழ் மக்களின் இருப்பை கேள்விக்குறியாக்கிய ஒருவரை மீன்பிடித்துறை அமைச்சராக நியமிப்பது வடக்கு மக்களின் அடிப்படை பொருளாதாரத்தை சீர்குலைக்கும் செயற்பாடு என்று குறிப்பிட்டார். வடக்கு கடற்பரப்பில் மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபட இந்திய மீனவர்களுக்கு அனுமதி வழங்கப்படுமாக இருந்தால் அதற்கு எதிராக தமிழ் தேசிய மக்களை அணிதிரட்டி போராட்டம் நடத்துவோம் என்று அவர் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். இந்த நிலையில் தமிழ் மக்களின் சுய உரிமை பாதுகாக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும் என வெளிவிகார அமைச்சர் அலிசபரி சொல்லியிருக்கின்றார். அது மட்டுமல்லாது நாட்டில் இறுதி யுத்தத்தின் போது இலங்கைக்கு வந்த 9 கப்பல்களை எமது படையினர் வெற்றிகரமாக அளிப்பதற்கு அமெரிக்க புலனாய்வு தகவல்கள் உறுதுணையாக அமைந்தது என்பதை மறந்துவிடக்கூடாது என்று சுட்டிக்காட்டியுள்ளமை பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ் மக்கள் இந்த நாட்டில் ஒன்றாக வாழும் மக்கள் என்பதை உணர்ந்து கொண்டு அவர்களின் உரிமை பாதுகாக்கப்படும் வகையில் வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கின்றனர். அவர்களின் மொழி கலாச்சாரம் உள்ளிட்டவைக்கு உரிய வாய்ப்புகளை வழங்க தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் சொல்லியிருக்கின்றார்கள். மேலும் இன மற்றும் மதபேதங்களுக்கு அப்பால் சிந்தித்து அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவது அவசியம். பல்தன்மை ஒருமைப்பாட்டுடன் இவ்வாறு ஆரம்பிக்கப்படும் பயணமே வெற்றி பெற முடியும். அதன் மூலமான பொருளாதார முன்னேற்றமே நிலையானதாக அமையும். நாட்டில் இறுதி யுத்தத்தின் போது இலங்கைக்கு வந்த 9 கப்பல்களை எமது படையினர் வெற்றிகரமாக அளிப்பதற்கு அமெரிக்க புலனாய்வு தகவல்கள் உறுதுணையாக அமைந்தது என்பதை மறந்துவிடக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் சர்வதேச நாடுகளுடனான நல்லுறவுக்கு முன்னாள் வெளிவிகார அமைச்சர் லக்ஷ்மண் கதிர்காமனின் செயல்பாடுகள் மிகவும் காத்திரமானதாக அமைந்தது என்று மறந்துவிடக்கூடாது என்றார். இந்த நிலையில் தமிழ் மக்கள் எதிர்கொண்டிருக்கும் சர்வதேச நீதி பொறிமுறை மற்றும் அரசியல் தீர்வு ஆகிய விடயங்களில் ஒற்றுமை மிக அவசியமாகின்றது. அதுதான் நம்மளுடைய அரசியல் பலமாகவும் இருக்க முடியும். பிராந்திய வல்லரசாக இருக்கட்டும், சர்வதேச நாடுகளாக இருக்கட்டும், ஐக்கிய நாடுகள் சபையாக இருக்கட்டும், நமது மக்களாக இருக்கட்டும், அனைவரும் தமிழ் தேசிய பரப்பில் இருக்கும் அனைவரும் ஒன்றுபட்டு ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று கோருகின்றார்கள். அது நியாயமான கோரிக்கையும் கூட என்று சொல்லி இந்த விடயத்தை தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தேசிய அமைப்பாளர் குருசாமி சுரேந்திரன் தமிழ் தேசிய கூட்டமைப்பானது எந்த நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்டதோ அந்த வலையில் அனைவரையும் ஒருங்கிணைத்து ஒரு பலமான தேசிய இயக்கமாக பலப்படுத்தப்பட்டு வளர்த்தெடுக்கப்பட வேண்டும் என்ற விடயத்தையும் அவர் முன்வைத்திருந்தார். இன்னொரு பக்கம் இலங்கையில் உள்ளூராட்சி சபை தேர்தல் திட்டமிட்டபடி நடக்காமல் விட்டால் அதனை மக்கள் கிளர்ச்சிக்குரிய முக்கிய முதலீடாக மாற்றிக்கொள்ள மக்கள் விடுதலை முன்னணி தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி முயற்சிக்கின்றமை தெரிய வருகின்றது. இந்த முறை அது தனது கிளர்ச்சியில் ஸ்ரீலங்கா காவல்துறை மற்றும் ராணுவ தரப்பையே பங்கேற்க வைக்கும் வகையில் நுட்பமான சில நகர்வுகளை செய்து வருவதும் புலப்படுகின்றது. இதற்காக அது தமது தரப்பில் ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரிகளை உள்ளடக்கிய பிரிவு ஒன்றை உருவாக்கியுள்ளது. தமது தரப்பு ஸ்ரீலங்காவின் ஆட்சியை பிடித்தால் தமது அரசாங்கத்தின் பாதுகாப்பு அமைச்சராக கிழக்கு பிராந்தியத்துக்குரிய முன்னாள் படை தளபதியான ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் அருண ஜெயசேகரவை நியமிக்க உள்ளதாக ஜேவிபி கூறுகின்றது. ஜேவிபி உருவாக்கிய இந்த ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரிகளை உள்ளடக்கிய பிரிவில் முன்னாள் படை அதிகாரிகள் பலர் இணைக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஒரு காலத்தில் ஸ்ரீலங்கா காவல்துறை மற்றும் ராணுவத்தை எதிர்த்து கிளர்ச்சி செய்த அதே ஜேவிபி இப்போது அதே படை
கட்டமைப்பிலுள்ள முன்னாள் முகங்களை தமதாக்க அதிக அளவில் இணைந்து வருவது எதிர்காலத்தில் ஜேவிபி ஆட்சியை பிடிக்கும் நோக்கத்தை கொண்டிருப்பதும் இந்த ஆட்சி பிடிப்பு நகர்வு புதிய கிளர்ச்சியூடாக நகர்வதாக இருக்கக்கூடியதான சாத்தியங்களை புலப்படுத்துகின்றது. நாட்டின் முதற்குடிமகனான ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் அவரது அமைச்சரவையும் நாட்டின் அரசியலமைப்பை மீறினால் ஸ்ரீலங்காவின் முற்படையினரும் அவர்களை கவிழ்க்க வேண்டுமென்ற அழைப்பை ஜேவிபி விடுத்திருக்கின்றது. இந்த அழைப்பின் பின்னணியில்தான் அது ஓய்வு பெற்ற படை அதிகாரிகளை கொண்ட ஒரு இராணுவ பிரிவையும் உருவாக்கியிருக்கின்றது. இந்த நிலையில் தேர்தல் நிலவரம் என்பது மிகவும் சூடுபிடித்து நகர்ந்து கொண்டிருக்கின்றது. இப்போது ஸ்ரீலங்காவில் போராட்டம், மக்கள் வீதிக்கு இறங்குகின்றார்கள் மற்றும் தேர்தல் பிரச்சாரம் என்பன இடம்பெற்று வருகின்றது. தேர்தல் இடம்பெறுமா இல்லையா பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். மற்றும் ஒரு பதிவினூடாக சந்திப்போம். வணக்கம்.